ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கலைஸ் ஃபுட் கோர்ட். எனக்கு ஒரு மூணு இட்லி மிச்சமாயிருச்சு. அந்த மூணு இட்லியை வச்சுட்டு ஒரு இட்லி உப்புமா பண்ணலான்னு இருக்கேன். இந்த மூணு இட்லியை நல்லா உதிரி உதிரியாக உதுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி உப்புமா பாருங்கள், இந்த மாதிரி உதுத்து ஊத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி உப்புமாவை மேக் பண்ணலாம். நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு. இதில் கடுகு ஒரு கால் ஸ்பூன் போடலாம். பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு இதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். இந்த தாலெலாம் ஆட் பண்ணி இட்லி உப்புமா செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆறிப்போன இட்லியை சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிப்போம். இந்த மாதிரி இட்லி உப்புமாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் ஆகட்டும். ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ பெரிய வெங்காயம் நீல நிலமாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நீல நிலமாக போடுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆனியன் நிறையா போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி ப்ரௌனிஷ் ஆகட்டும். ஆல்ரெடி இட்லியில் உப்புமா உப்பு இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் ஆகட்டும். பாருங்கள், லைட் ப்ரௌனிஷ் ஆகிருக்கு. இப்போ பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்திருக்கேன். மல்லித்தலை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சாப் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி நிலையமாக போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க குழந்தை கொடுக்கும்போது. இப்போ நம்ம உதுத்தி வச்சுருக்க இட்லியே போட்டலாம். பேலன்ஸாக இருக்கிற இட்லியெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நைட்டு இட்லி நீந்து போச்சுன்னா இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு டிஃபன் கூட போட்டு கொடுங்க, லஞ்ச் பாக்ஸில் சாப்பிட்டு வருவாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் இந்த உப்பு காரமெல்லாம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகும். இப்போ ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் இட்லி பொடியை போட்டுருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தூவிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இட்லி உப்புமா இஸ் ரெடி. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு.
அவசரத்துக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.